ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டால் கேமிங். நானும் என்னோடய தம்பியும் ரீசெண்டாக கிளாஸ் குவாட்ரேங்கில் ஒரு மேட்ச் போயிருந்தோம். அந்த மேட்ச்சில் நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி தான் ப்ளே பண்ணோம், எப்படிலாம் எனிமிட்ட அடி வாங்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பாருங்கள், என்னமோ பூச்சி மாதிரி பறந்து வந்தது. என்னடா இதுன்னு பார்த்தா கிராண்ட் குக் பண்ணி வீசிட்டான். எனக்கும் நல்லா டேமேஜ் ஆகிடுச்சு. எனிமி ரஷ் பண்ணி வந்தால் அவனை சூப்பராக டவுன் பண்ணிட்டேன். செல்ஃபி வே கேரக்டர் ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன். செல்ஃபி வேலவே ஆகுனா அகெயின் இந்த ஜோக்கர் மண்டியை வந்து என்னை டவுன் பண்ணிட்டான். என்னோட டீம்மேட் வந்து அந்த ஜோக்கர் மண்டி எனக்கு டேமேஜ் கொடுத்துருந்தான். அப்படியே செல்ஃபி வேலை ஆகி அழுத்தி பிடிச்சி இவனையும் டவுன் பண்ணிட்டேன். இப்போதான் ரிவே ஆன இல்லையா, அதனால மெடிக்கிட் போட்டு ஹீல் ஆகிட்டு இருந்தேன். மெடிக்கிட் போட்டு ஹீல் ஆகிட்டு கீழே வந்தா கீழே ஒரு எனிமி இருக்கான். கட்டனை வச்சு நல்லா டேமேஜ் கொடுப்பேன். கவராகி கவராகி நிற்கிறான். இப்படியே ஓடிட்டே இருந்தேன். என்னோட டீம்மேட் கண்டிப்பாக உன்னை ஓசிக்கில் எடுத்துருவாங்கன்னு சொன்னேன். சொல்லி வாய முடுறதுக்குள்ளே என்னோட டீம்மேட் ஓசிக்கில் எடுத்துட்டான். என்னோட கிளியை ஓசிக்கில் எடுத்தால் கண்டிப்பாக உன்னை எனிமி டவுன் பண்ணிடுவான்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரி என்னோட டீம்மேட்டை எனிமி டவுன் பண்ணிட்டான். ஊக்காங்க மாறி வந்தான். அழுத்தி பிடிச்சி அவனை முடிச்சு ட்ரிபிள் கில் எடுத்து இந்த ரவுண்டு விக்டோரி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ரவுண்டில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்க எனிமி பார்த்துட்டு இருந்தா ரைட் சைடில் இருக்க எனிமி அடித்து என்ன டவுன் பண்ணிட்டான். நானும் ஹெல்ப் மீ ஹெல்ப்மின்னு சொல்கிறேன். யாராச்சும் என்ன ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். பின்னாடி என்னோட டீம்மேட் இருக்கான், ஓசிக்கில் எடுத்தால அவன் தான் பின்னாடி இருக்கான். வாடா வாடா ஹெல்ப் பண்ணடான்னு சொன்னேன். அவன் ஓடி வர வேகத்தை பார்த்தா என்ன கண்டிப்பாக ரிவே பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரேண்டம் பிளேயரில் இப்படிலாம் கூட இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்க வச்சுட்டான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் இவன் தான் என்ன ரிவே பண்ணுவான். ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், என்னோட மாஸ்டர் பிளான் யூஸ் பண்ணி ஒரு எனிமி அங்கே உட்காந்துட்டு இருந்தான். அழுத்தி பிடிச்சி டவுன் பண்ணி அவனோட கிளியை செக்யூர் பண்ணிட்டு கீழே வந்தா குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி இல்லை. கௌஷிக் தான் போல இவனே முன்மையாகவே என்னை வந்து அடித்து முடிச்சுட்டான். என்னோட டீம்மேட் அவனை அடித்து சூப்பராக விக்டோரி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ரவுண்டில் பாருங்கள், மேலே ஒருத்தனுக்கு டேமேஜ் கொடுத்தா என்னோட டீம்மேட் டவுன் பண்ணிட்டாங்க. அவன்கிட்ட இருக்க லூட் எடுக்கலான்னு போனால் அகெயின் இந்த கௌஷிக் வந்து அடித்து என்னோட கீழே செக்யூர் பண்ணிக்கிட்டான். என்னோட தம்பி ஏடபிள்யூஎம் வச்சு 165 கொடுப்பாங்க. ராஜ் ஓசிக்கில் எடுத்துட்டான். ஓசிக்கிலும் எடுக்கிறான், நல்லா ரிவையும் பண்ணுறான். இவனை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. லெஃப்ட் சைடில் பாருங்கள், என்னோட டீம்மேட் டவுன் ஆகிடுவாங்க. எனிமி க்ளூ வால் போட்டுருவான். நானும் அந்த க்ளூ வால் பக்கத்தில் போய் செல்ஃபி வே கேரக்டர் ஆன் பண்ணிட்டு எனிமிக்கு டேமேஜ் கொடுக்கலாம், லைட்டாக டேமேஜ் கொடுத்தேன். அகெயின் இந்த கௌசிக்கிட்டே நாக் ஆகிட்டேன். யார்டா நீ, என்னையே யாருடா டவுன் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் செல்ஃபி வேலை ரிவே ஆகிட்டு இருந்தா சைட்லேருந்து ஒரு எனிமி நாங்கள் ரிவே ஆக அடிச்சுட்டே இருக்கா. இங்கே பாருங்கள், கௌசிக் தான் என்னோட டீம்மேட்டே அடிச்சு முடிச்சிட்டான். நெக்ஸ்ட் ரவுண்டில் பாருங்கள், என்னோட டீம்மேட் அடிக்க எனிமி ஒருத்தர் போயிட்டு இருப்பான். யூஎம்பிச்சு பேக்கப் கொடுத்து அவனை சூப்பராக டவுன் பண்ணிடுவேன். ஒருத்தனை டவுன் பண்ணதுக்குள்ளே என்னோட டீம்மேட் எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க. இந்த ரவுண்டு டிஃபீட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல பாருங்கள், என்னோட தம்பி டவுன் பண்ணிடுவாங்க. கிராண்ட் குக் பண்ணி வீசினா ஒரு எனிமி டவுன் ஆகிடுவான். அவனோட கீழே செக்யூர் பண்ணிட்டு எனிமி எப்படியும் மேலே வரமாட்டானுங்க. ஜோன் வந்துருச்சுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா இவன் எப்படி மேலே வந்தானு தெரியல. வந்து நல்லா டேமேஜ் கொடுத்துட்டான். க்ளூ வால் பிரேக்கர் வர தூக்கி வீசிட்டான். என்கிட்ட இருந்ததே ரெண்டு க்ளூ வால் தான். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளூ வால் போட்டேன். அந்த க்ளூ வால் பிரேக்கர் க்ளூ வால் பிரேக் பண்ணிட்டே இருக்கு. ஃபைனலாக ஒரு க்ளூ வால் இருந்தது, அந்த க்ளூ வாலும் போட்டேன். அதுவும் பிரேக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மேலே வந்து அடிச்சிருவாங்கன்னு கீழே குதிச்சா ஜோன்லேயே எலிமினேட் ஆகிட்டேன். 3-3 வந்துருச்சு ஃபைனல் ரவுண்ட். இது எப்படியாச்சும் போயா எடுக்கணும்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணி விளையாடிட்டு இருந்தேன். அங்கே ரெண்டு எனிமி இருப்பானுங்க. ஃபிளாஷ் ஃபீஸை தூக்கி வீசினா நல்லா டேமேஜ் போயிட்டே இருக்கு. கிரானைட்ல பட் டேமேஜ் ஆகல. நானும் ரைட் ஹேண்ட் சைட் ரஸ் பண்ணி வந்துட்டேன். இந்த சைடு ஒரு எனிமி வந்து அடிச்சு டவுன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்ச மாதிரி எனிமி வந்தானா ஒருத்தன் இல்லை ரெண்டு பேர். M5 கையெடுக்கவே இல்லையே. அழுத்தி பிடிச்சி ஒருத்தனை டவுன் பண்ணிட்டேன். பின்னாடி இருந்து என்னோட டீம்மேட் பேக்கப் கொடுத்து இன்னொரு எனிமி சூப்பராக டவுன் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு எனிமி தான் இருக்கான். என்னோட டீம்மேட் என்ன ரிவே பண்ண மாட்டாங்க, அவனுங்களே எனிமி அடிச்சு முடிச்சிடுவானுங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ரேண்டம் பிளேனா இப்படிலாம் கூட இருப்பாங்களான்னு நினைக்க வச்சுட்டான். அகெயின் இவன் தான் வந்து என்ன ரிவே பண்ணி விட்டான். இவனுங்களை சும்மா விட்டா எப்படின்னு சொல்லி ஒரு லோ லேமெண்ட் போட்டு அவனுங்களுக்கு இல்லை செக்யூர் பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ளே இருந்த ஒரு எனிமி என்னோட டீம்மேட்டே முடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் வேற லெவலவே போயா எடுத்துட்டோம். MVP-யும் நான் தான் வந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் போக இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும். ஸோ பார்க்குற நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் காய்ஸ். பை பை.